இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க ஃபினோ பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க, நான் தெரியாததை சொல்றேன். ஆதார் ஏடிஎம் சார், ஆதார் மூலமா பணம் எடுக்கிறது. எல்லா வங்கியோட பணத்தையும் எடுக்கலாம், டிஜிட்டலா மாறின வங்கிகளுக்கு டெபாசிட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அக்கவுண்ட் தேவைப்படுதோ அந்த அக்கவுண்ட் நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். அது பேமெண்ட்க்கு ஏதாவது சார்ஜ் செய்ய இந்த பேங்க் சைடுல இருந்து வரணும் இல்ல ஃபினோ பண்ணுமா? அது ஒன்றும், அதாவது முன்னாடி 2016 இருந்து 2010 வரைக்கும் சார்ஜஸே கிடையாது, நீங்க எவ்வளவு மாத்திக்கிட்டீங்கனாலும். இப்ப வந்து இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 ரூபா, எல்லா மற்ற எல்லா ஐடியிலயும் 5 ரூபா போடுவாங்க. 25,000 வரைக்கும் 5 ரூபா அப்படி போடுவாங்க. இல்ல சார், இப்ப வந்து மூட்டு பேங்க் சார்ஜஸ் நிறைய பேருக்கு இல்லை. சரிங்க சார், அதுதான் இப்போதைக்கு இப்போ போயிட்டு இருக்குதுங்க. இது மந்திரா ஏடிஎம் மிஷின், மினி ஏடிஎம் மிஷின் எவ்வளோ சார் இருக்கும்? 1000 ரூபா வரும் சார். புரியல, மினி ஏடிஎம் இருக்கு இல்லைங்களா, அதில் 2 வெரைட்டி இருக்கு. சிஸ்டத்துலேயும் நீங்கள் மொபைல்லேயும் மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 50,000 வரும். இல்ல சார், எனக்கு வந்து மொபைல்ல மட்டும் போதும்னா 2,605 வருது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன அந்த மாடல் யாருக்கும் வாங்கி தரல. வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் அந்த மாடல்ல. ரெண்டுல யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறது பெட்டரா இருக்கும்ங்கிறது எங்களோட கருத்து. இல்லனா கம்பெனி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். மணி ட்ரான்ஸ்ஃபர் ஏடிஎம் மட்டும் தான் இருக்குது அவங்க நீங்க கொடுக்குற சர்வீஸ்ல? எல்லாமே வந்துரும் சார், மொத்தம் 20 வகையான சர்வீஸ் இருக்கு. ஆதார் ஏடிஎம், ஏடிஎம், அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு தரது, பாஸ்புக் தரது, அவங்களுக்கு லோன் கொடுக்கறது, அவங்களுக்கு டெபாசிட் வாங்குறது, ரெக்கரிங் டெபாசிட்டு, அண்டு மணி ட்ரான்ஸ்ஃபரு, இபி பில்லு, மொபைல் ரீசார்ஜு, லோன் கட்டுறது, எல்என்டி, பஜாஜ், இந்த மாதிரி வெளியில் மைக்ரோ ஃபைனான்ஸில் வாங்கின லோன்லாம் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இந்த பேன் கார்டு பண்ணுற மாதிரி இருக்கா? பேன் கார்டு பண்ணுற மாதிரின்னா உங்களுக்கு அது தனியாக, அது தனி ஐடி தான் சார். அது கூட நாங்கள் கொடுத்துருவோம், ஒரு ஐடி கொடுப்போம், அந்த ஐடியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினோவில் பேன் கார்டு பண்ண முடியாது, ஃபினோ வந்து பேங்கிங் செக்டர். ஃபினோ வேற, இது பேன் கார்டு பண்ணுறது வேற. ஆமாம் ஆமாம், ஃபினோ வந்து பேங்கிங் செக்டருங்கிறதுனால அதில் உங்களால் பேன் கார்டு பண்ணுவோம். ஃபினோ ஐடிக்கு நான் எவ்வளோ பே பண்ணோம்? 1000 ரூபீஸ் சார் லைசன்ஸ் காஸ்ட்டு. அது கூட தான் சேர்த்து நாங்கள் பேன் கார்டு ஐடி போடுறது, இன்னும் கொஞ்சம் இன்னும் சில ஐடியெலாம் ரீசார்ஜ் இதெல்லாம் சில ஐடியெலாம் கொடுப்போம். கூடுதலாக ஒரு 5 ஐடி ₹1,000 நமக்கிட்ட 3 ரூபாய். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர அமௌண்ட்டுக்கு எதுவும் பிடிக்க மாட்டாங்க, அக்கௌண்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கு மட்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாத்துக்குமே பிடிக்க மாட்டாங்க, நமக்கு தான் தருவாங்க. ஒன்னே ஒன்றுக்கு மட்டும் நம்மகிட்ட பிடிப்பாங்க, எதுக்கு? மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஆனால் அந்த ஒன்றுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கஸ்டமர் ஒரு 10,000 ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் நம்மகிட்ட வர பண்ண வராரு அப்படின்னா 100 ரூபா நம்ம வாங்கிக்குவோம். 100 ரூபா வாங்கும்போது நமக்கு வந்து 32 ரூபா தான் செலவு. ஒரு மொபைல் நம்பருக்கு மந்த்லி 5 லாக்ஸ் இப்ப இருக்கிற லிமிட். இப்போ நீங்க
நம்ம நம்பர் அதாவது தானே இப்போ ரூல் நம்ம நம்பர் பிரகாரம் என்ன தான். சொல்ற ரூல் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, கஸ்டமர் பணம் போட வராங்க இல்லைங்களா, ஆமாம். உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க உங்க வேலெட்ல இருந்து பணத்தை மணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்க பேங்க்ஸோட சர்வர் டவுன் ஆகி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, பணம் வந்து அங்கேயும் போகாது இங்கேயும் போகாது, நடுவில் நின்றுடும். அப்போ நம்ம கரெக்டாக நம்ம மொபைல் நம்பரை போட்டு சர்ச் கொடுத்தோம்னா ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போட்டிங்கன்னா அந்த பணம் இருக்கும், ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் அந்த மொபைல் நம்பருக்கு, அதை எடுத்து போட்டிங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். ஆனால் இதில் அவங்க மொபைல் நம்பரை கொடுக்கறதுனால கொஞ்சம் சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். அவங்கள கூப்பிட்டு தான் நம்ம ஓடிபி வாங்கி தான் ரீஃபண்ட் வாங்க முடியும். இது எல்லா டைமும் நடக்காது. இப்போலாம் இந்தியன் பேங்க் சர்வர்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்குது. இந்தியன் பேங்க் நீங்கள் ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் 10,000 பண்ணுறீங்க, சப்போஸ் மிஸ்டேக் ஆகி போச்சு அப்படின்னா திரும்ப எடுக்கிறதுக்கு நம்ம மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ எத்தனை ட்ரான்ஸாக்ஷன் வேணும் பண்ணாலும் பண்ணலாமா ஒரு நாளைக்கு? பண்ணிக்கலாம். எத்தனை எத்தனை ட்ரான்ஸாக்ஷன், ஒரு 100 ட்ரான்ஸாக்ஷன் மேலே கூட பண்ணலாமா? 1000 ட்ரான்ஸாக்ஷன் கூட பண்ணலாம் சார், உங்களுக்கு லிமிட் இல்லை. ஒரு நாளைக்கு அது லிமிட்டே கிடையாதுங்களா? உங்களுக்குலாம் லிமிட்டே இல்லை. சரி சார், இது அமௌண்ட் ஸ்வைப் பண்ணுறது அதிக தாளிப்பட்டிருக்கா? நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ தான் இருக்கணும் அது மாதிரி ஏதாவது? அப்படி கிடையாது. இப்போ ஸ்வைப் பண்றதுனா ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஒரு ஏடிஎம் கார்டு ஒருத்தன் கொண்டாடுறாருன்னு வச்சுக்கீங்களா, ஒரு சார் கொண்டாடுறாரு, அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் அந்த அந்த பேங்க்ல. ஆமா, அந்த லிமிட்ட தான் ஒரு நாளைக்கு இப்போ 25,000 தான் ஸ்டேட் பேங்க் எடுக்கும்போது சொல்லுது ஏடிஎம்லன்னா, அவ்வளவுதான் லிமிட், அதுக்கு மேல உங்களால எடுக்க முடியாது. ஆமா, இந்த லிமிட் உங்களுக்கு சொத்தோட. எனக்கு என் அக்கௌண்ட்ல இது மாதிரி 1 lakh 2 lakh இதுக்குள்ள தான் இருக்கணும்னு ஏதாவது லிமிட் இருக்கான்னு கேட்க? இல்ல இல்ல இல்ல, அதுக்கும் உங்க அக்கௌண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இப்போ சினிமா அக்கௌண்ட் லோன் பண்ணோம்னா அதுல எவ்வளவு 10 லட்சத்துக்கு மேல வேணாலும் அதுல எடுத்து எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைக் பண்ணி எவ்வளவு வேணாலும் அதுல உள்ள போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, டவுட் கிளியர். கிளியர். சரிங்க சார், ஐடி.